வணக்கம் மகாவிஷ்ணு, நான் பெங்களூர்லேருந்து சின்ன பேசுகிறேன். ஆக்சுவலாக உங்கள் வீடியோ நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன், ஆனால் அதில் ரெண்டு வீடியோ என்ன ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு. ஐ திங்க் இட்ஸ் மே அஃபெக்டட் மெனி பீப்புள். ஃபஸ்ட் விஷயம், நேரமாக எந்திரிச்சா, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எவ்வளோ பெரிய பலன்கள் கொடுக்குங்கிறத விட எவ்வளோ பெரிய மிராக்கள் கொடுக்குன்னு ரொம்ப அழுத்தி சொன்னீங்க பாரு. அந்த இது என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் நேரமாக எந்திரிக்கணும், நல்லா பண்ணணும், நிறைய லைஃப் நிறைய சாதிக்கிறது, கண்டிப்பாக நேரமாக எழுந்திரிச்சா தான் நிறைய லீடர்ஸ்க்கெலாம் சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது அவ்வளோ தூரம் இம்பேக்ட் ஆயிருக்கான்னு தெரியல. பட் நீங்கள் வந்து அது பெரிய பலன் கொடுக்குறத விட மிராக்கல்ஸ் ஏற்படுத்துங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொன்னீங்க பாரு. அந்த இடத்துல ஐ திங்க் இஸ் கைண்ட் ஆஃப் தலையிலேயே குட்டி சொன்ன மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் 30 டேஸாக நான் வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங்காக 3 AM எழுந்திரிச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு 20-30 டேஸில் என் லைஃப்பில் ரெண்டு மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து பலன்கள் கூட கிடச்சிருக்கு. அது என்னங்கிறத நான் கூடிய சீக்கிரத்தில் விரைவில் உங்களுக்கு வீடியோ நான் சொல்லுவேன், அதை ஷேர் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் அது ஒரு ப்ரூஃப் தான். ரெண்டாவது விஷயம், ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நான் இந்த எப்பயுமே ஜென்ரலாக ப்ரே பண்ணுவேன். இவ்வளோ நாள் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐரோ மேபி சம்டைம்ஸ் பீப்புள் திங்க் நம்ம நிறைய ப்ரே பண்ணுறோம், ஆனால் கடவுள் எதுவுமே நம்ம பண்ண மாட்டேங்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் இன்னொரு விஷயம் இருக்குங்களே, ப்ரே பண்ணும்போது ரொம்ப உரிய கண்ணீர் விட்டு கதறி அந்த கடவுளை நம்ம வேண்டும் போது தான் அந்த கடவுள் மேலேருந்து இறங்கி வருவார்னு சொல்லிட்டு பாருங்கள். அது ரியல் ரியல். என்றைக்கு நம்ம உருகி ஒரு கடவுளை வேண்டுறோமோ அன்றைக்கி கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு இறங்கி வந்து நமக்கு மேலே ஒரு சக்தி. அது நான் வந்து என்னுடைய ஃபேவரட் கடா வந்து விஷ்ணுன்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் கூட விஷ்ணுங்கிறதுனால என்ன தெரியல. பட் டசன்ட் மேட்டர். உங்களுக்கு இப்போ எந்த காடு பிடிக்குதோ, கிருஷ்ணா பிடிச்சிருந்தா கிருஷ்ணா, ஜீசஸ் பிடிச்சிருந்தா ஜீசஸ், அல்லாஹ் பிடிச்சிருந்தா அல்லாஹ், யாராக இருந்தாலும் உருகி வேண்டும் போது கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு மேலே இருக்கிற ஒரு பவர் வந்து இறங்கி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத அதையும் நான் கண்டிப்பாக உணர்ந்தேன். இந்த 30 நாளில் நான் உணர்ந்தேன் நிறைய ரெண்டு விஷயம், ஒன்று பர்சனலாகவும் ஒன்று வந்து வேலை சம்மந்தமாகவும் இன்னொன்று பிஸ்னஸ் சம்மந்தமாக எனக்கு ஒரு நிறைய ஒரு ஆச்சரியங்களும் ஒரு மிராக்களும் ஏற்பட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அதை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய இந்த அற்புதமான இந்த கருத்துக்கு, மக்களுக்கு நிறைய அந்த லேர்னிங்கை டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருடைய யூடியூப் வியூவர்ஸ் மூலிமாவும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒரு பெரிய கோலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் ஆல்சோ அந்த கோலை நோக்கி ஓடுறதுக்கு என்னுடைய ஹார்ட் ஒர்க்கும் என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்தால் பார்த்தாது, கடவுளுடைய அனுகிரகமும் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் நமக்கு தேவை எந்த ஒரு பெரிய கோலை அடையுதுங்கிறத நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என் கூட இருந்து எனக்கு வழிகாட்டி ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை பார்த்தா எப்பயுமே ஆன்மீகத்தில் இல்லாதவங்க, காமன் பீப்புள், சராசரி மனிதர்களுக்கு ஒரு காமெடியாகவே இருக்கும். இன்னும் யாரோ ஒருத்தங்க, ஒரு மிகப்பெரிய மகான் மாதிரி எல்லோரும் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நிற்கிறாங்க, இவங்க என்ன பின்னாடியே அவங்க போகும்போது அழுகிறாங்க, கண்ணீர் விடுறாங்க, அவங்கள போய் ஹக் பண்ணோடனே சில பேர் கண்ணீர் விடுறாங்க, அவங்க காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, தொட்டு கும்பிடணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, அவங்க கையாலேருந்து 300 வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க, விபூதி வச்சு விடுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, பர்ஸு ஃபோனெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு டைம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கூத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுடைய சமுதாயத்தில் பார்க்க முடியுது. இதெல்லாம் உண்மையாக, இதெல்லாம் எதுக்காக பண்ணணும், உண்மையாகவே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, அதிசயம் என்ன, உண்மையாகவே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்குங்க, 5 வகையான கோஷங்கள் மனிதனுடைய உடம்புக்கு, ஒவ்வொரு மனிதனுக்குமே 5 வகையான கோஷங்கள் இருக்குது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதில் ஒரு கோஷத்தோட பாடியை தான் நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து நார்மலான உடம்பு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோஷத்தை அன்னமய கோஷம்னு சொல்கிறோம். ஏன் இது அன்னமய கோஷம் அப்படின்னா, நம்ம என்ன இந்த பஞ்சபூதங்கள் மூலிமா கிடைக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதிலிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி, பொருட்கள், காய்கறி, தாவரங்கள், மற்ற உணவு முறைகள், இதெல்லாம் சாப்பிட்டு தான் இந்த உடம்பை வளர்க்குறோம் இல்லையா. இந்த எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த உடம்பு வளரும். அதனால் இதுக்கு பேர் அன்னமய கோஷம். மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் திஸ் வேர்ல்ட் வில் லிவ் இன் அன்னமய கோஷம் ஒன்லி. ஏன் அப்படின்னா, இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குன்னே பெரும்பாலான மனிதர்களுக்கு தெரியாது. இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் அதுக்குண்டான தீட்சை பெற முடியும், அதுக்குண்டான உபதேசம் பெற முடியும். அந்த உபதேசம் தீட்சையெல்லாம் வாங்கினா தான் அந்த ப்ராக்டிஸ்குள்ளே போக முடியும். அந்த ப்ராக்டிஸ்குள்ளே போனால் தான்
அவங்க அடுத்தடுத்த பாடிஸை கடக்க முடியும். நம்மளை நம்ம உடம்புக்கு நம்ம நம்மளுடைய உடம்புலையே இந்த நம்ம கண்ணுக்கு தெரியாத சட்டில்டு பாடி, ஹிடன் பாடின்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க பேர். இன்னொரு நாலு வகையான பாடி இருக்குது, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா, இன்னொரு நாலு இருக்குது. இந்த நிலைக்கெலாம் போனோம்னா சிவியரான ப்ராக்டிஸ் வேணும், கடுந்தவும் புரியணும். இது எல்லா சித்தர்களும் இந்த விஷயங்களை ரொம்ப கிளியராக ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. அப்போது மனித நிலையில் இருக்கக்கூடிய காமன் பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னமய கோஷத்தில் இருக்கிறதுனால இவங்க சராசரி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு யோகி, ஒரு மகான், ஒரு சித்தர், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தவம் பண்ணுறவங்க யோகி, தவத்தை ரெகுலராக பண்ணி அதிலேயே மூழ்கிடுறவங்க முனிவர், ரிஷிகள், சித்தர்கள், அந்த மாதிரி பேர் வச்சுக்கோங்க. மகான்கள்ன்றவங்க ஆற்றலை மற்றவங்களுக்கு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கணும்னு கொடுக்கக்கூடிய மகான்கள். மற்றவங்க ஞானிகள் என்பவர்கள், ஓஷோ போன்ற மனிதர்கள் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஞான போதனைகளில் இருப்பாங்க, ஞானத்தை கொடுப்பாங்க, இவங்கள ஞானிகள் நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இந்த கோஷங்களை எல்லாம் கடந்து ஒரு மனிதன் சிவியராக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த நான் சொன்ன இந்த ஞானி கேட்டகிரி, மகான் கேட்டகிரி, சித்தர் கேட்டகிரி, யோகி கேட்டகிரியில் ஒருத்தங்க வர்றாங்கனாவே அவங்க அன்னமய கோஷத்தை தாண்டி பிராணமய கோஷத்திலும் மனோமய கோஷத்திலும் விஞ்ஞானமய கோஷத்திலும் சில பேர்லாம் பல உயர்ந்த ஞானிகள்லாம் ஆனந்தமய கோஷத்துலேயும் இருப்பாங்க. எப்பயுமே அந்த பிளிஸ் ஸ்டேட்டு தான், எப்பயுமே அந்த பரவச நிலையில் தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ஃபேஸில் ஒரு தேஜஸ் இருக்கும், அவங்களோட வார்த்தையில் வசீகரம் இருக்கும், அவங்க எல்லாமே உலகம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே அவங்களை நோக்கி இழுக்க ஆரம்பிப்பாங்க, ஈர்க்க ஆரம்பிப்பாங்க. என்ன காரணம்னா அவங்களோட சக்ராஸ்லாம் நல்லா ஆக்டிவில் இருக்கும். மெயினாக கர்மேந்திரியங்கள் கழுத்துக்கு கீழே இருக்கிறது, கழுத்துக்கு மேலே இருக்கிறது ஞானேந்திரியங்கள். என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்றாங்க. அதை பாருங்கள், உடம்பவே வெறும் ஜான் தான் சொல்கிறாங்க, அதுக்கு பிரதானமானது எது? தலை. தலை இல்லைன்னா இயங்காது. அங்கே தான் மெயினான மூணு சக்ராஸ், விசுத்தி, ஆக்னியா, சகசிரான்ற சக்ரா இயங்குது. அப்போது ஒரு நல்ல உயர்ந்த நிலை யோகிக்கு இந்த ஏழு சக்ராஸுமே ஆக்டிவேட் ஆகும். குறிப்பாக இந்த ஆக்னியாவும் சகசிராவும் பிடரிக்கன் இந்த மூணு சக்ராவுமே நல்லாவே அவங்களுக்கு ஆக்டிவில் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாகவே நீங்கள் இதை நீங்கள் வெளியில் விசாரிச்சிங்கன்னா தெரியும், ஒருத்தங்க உட்காந்து இப்படி பத்மாசனம் இப்படி போட்டு சின்முத்திரை இப்படி வைத்து கழுத்தை இப்படி நேராக வச்சு லைட்டாக இப்படி தலையை இப்படி மேலே தூக்கி அவங்க அப்படியே பயிற்சி பண்ணுறாங்கன்னாவே, வாசி யோகம் பண்ணாலும் சரி, குண்டலினி யோகம் பண்ணாலும் சரி, எந்த விதமான யோகங்களாக வேணா இருக்கட்டும், புருவ மத்திய தியானமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சுழுமுனை தியானமாக இருந்தாலும் சரி, துவாதசந்தம் பயிற்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இப்படி உட்கார்ந்துட்டாங்க பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்கனாவே இவங்க பண்ணக்கூடிய பயிற்சியினுடைய விளைவு ஆக்சுவலாக ஃபுல்லாக மேலே இருக்கக்கூடிய மொத்த காஸ்மிக் எனர்ஜி உரியிறாங்க, மேலேருந்து உரியிறாங்க. அப்போ மற்றவங்க யாராவது பக்கத்தில் பயிற்சியே பண்ணாமல் சும்மா உட்காந்தா கூட அவங்களுக்கு அந்த ஆற்றல் இறங்கும். கோயிலுக்கு, சர்ச்சுக்கு, மாஸ்க்குக்கெல்லாம் எதுக்கு போயிட்டு வரீங்க? போறீங்க அப்படின்னா அங்கே போய் சாமி கும்பிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வரேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் உடம்பு கவர். அதனால தான் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரணும்பாங்க. எதுக்கு கொஞ்சம் நேரம் உட்கார்றது? கீழே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனை ஃபுல்லாக உங்கள் உடம்பு ஃபுல்லாக செலுத்திக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை இழுத்து உங்கள் உடம்புக்குள்ளே விட்டுட்டு அதனால தான் கோயிலுக்கு போனோன்னு குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிற காரணம் தான். அப்படியே குளிக்காமல் படுத்துட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன் உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவி அடுத்த நாள் செய்யக்கூடிய ஆற்றலுக்கு உண்டான தேவை, உங்கள் உங்கள் லைஃபுக்கே அடுத்து நிறைய நல்ல விஷயங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த உடம்பாக இருக்கும். அப்போது இந்த மாதிரியான ஒரு நிலையில் 24 மணி நேரமும் ஒரு யோகி, ஒரு மகான், ஒரு புத்தன் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தன், இப்போ புத்த நிலையில் புத்தா அப்படின்றது ஒரு நிலை தான், பேர் கிடையாது. அப்போது ஒருத்தன் அந்த புத்தா அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிட்டான் அப்படின்னா அவங்கள தொட்டாவே நமக்கு நல்லது நடக்கும். அவங்க காதலின் கடைக்கன் பார்வைப்பட்டு விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகளவாம்ன்றாங்க. ஒரு காதலியோட பார்வைக்கே இவ்வளோ பவர் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றாங்க. அப்போது தட்சிணாமூர்த்தி தான் எல்லா குருக்களுக்கும் ஆதி குரு, அவர் தான் ஈஸ்வரனாகவும் இருக்கிறார். அந்த குருமார்களோட அந்த குருவின் வழி வந்தவர்கள் மற்ற குருமார்கள்லாம். அப்போ ஒரு குருவோட பார்வை ஒரு சாதாரண மனிதன் மேலே பட்டுருச்சு அப்படின்னா ராகு கேது நிவர்த்தி, சுக்கர நிவர்த்தி, உங்களுக்கு எந்த அசுப கிரகங்களுடைய அந்த தோஷம் இருந்ததுன்னா கூட குரு பார்க்க கோடி நன்மை உங்களுக்கு நடக்கும், இம்மிடியேட்டாக காணாமல் போகும். ஏன்னா அவங்க பார்க்கக்கூடிய பார்வை பிரம்மத்தின் பார்வையில் தான் இருப்பாங்க, எப்பயுமே பிரம்மத்தோட தான் கனெக்டில் இருப்பாங்க. ரமண மகரிஷி மாதிரியான மனிதர்களோட வரலாறை எடுத்து படித்து பாருங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா ரமண மகரிஷி ஒரு டைம்லலாம் ஒருத்தர் வந்தார், வந்து மகரிஷியை பார்த்தவர் தான் பார்த்து அவர் பாட்டுக்கு நின்றுட்டார். 6 மணி நேரம், 7 மணி நேரம் அப்படியே அசையாமல் அப்படியே நின்றுட்டார். இதெல்லாம் உண்மையாகவே நடந்த விஷயம். இது எப்படி பாசிபிள்னு நினைக்கிறீங்க?
பார்த்த உடனே அவங்களோட மனசோட தன்மையை நீக்கி விட்டுருவாங்க. நீக்கின உடனே பிரம்மத்தோடு அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க. டைம் போகிறதே தெரியாது. 3 மணி நேரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பார்த்தா 30 மணி நேரம் உட்காந்துருப்பீங்க. 3 நிமிஷத்தில் கண்ணை முடிச்ச மாதிரி தான் இருக்கும், பார்த்தா 3 நாள் ஆயிருக்கும். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, அவங்க அந்த சமாதி நிலையிலேயே இருப்பதனால, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம நிலையிலேயே இருக்கிறதுனால, அவங்க அப்பப்போ இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே தான் வந்துட்டு வருவாங்க. ஆனால் மேக்சிமம் அந்த ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான மனிதர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே பழிக்கும். ஏன்னா அவங்களுடைய உடம்பை அந்த கோஷத்தில் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு உரியேற்றி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க மனிதர்கள். அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள் நம்ம வீட்டில் வச்சா அதனால ஒரு நல்லது நடக்கும். அவங்க உபயோகப்படுத்தின அவங்க பார்வை நம்ம மேலே பட்டால் நல்லது நடக்கும். இதனால தான் அடிக்கடி கோயிலுக்கு போகணுன்றது, அடிக்கடி வாழும் மகான்களை பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். நம்மளுடைய கர்ம வினைகள் கழியும் அவங்கள பார்க்கும்போதே. அதான் இந்த மகா பெரியவரோட பாட்டில் கூட, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது டைம் இருந்தால் போட்டு கேட்டு பாருங்க, அவ்வளவு விளக்கங்கள் இருக்குது. கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால். என்ன சொல்றாங்க, இன்னும் கோடி ஜென்மம் கூட எடுக்கிறேன்ப்பா, ஆனா உன்னே ஒன்ன மட்டும் கூட உன்னோட அருளை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி குருநாதர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்கங்க, அவருடைய பார்வை நம்ம மேல இருந்ததுன்னா போதும். அப்பர் சுந்தரருக்கு நடந்தது போல, சுந்தரர் போன ஜென்மத்திலேயே விஷ்ணுபெருமான் கூட கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட்ல தான் வந்திருக்காரு, நான் அடுத்த ஜென்மம் பிறப்பேன், கரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் போவேன், மாயில மாட்டிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும், எப்பா சிவபெருமானே நீ தான் வந்து என்னைய காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடணும், மறுபடியும் நான் மாயில போய் சிக்கக்கூடாதுன்னா சரி போ என்ஜாய் பண்ணிட்டுவான்னு அனுப்புறாப்புல. கரெக்டாக அவர் கல்யாணம் பண்ண போகும்போது கிழவன் ரூபத்தில் வந்து, உங்கள் குடும்பமே எனக்கு வேலை செய்யறேன்னு சொல்லி நீங்கள் கைநாட்டு போட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து மறுபடியும் அந்த பிறவியில்லா பெருவாழ்வுன்றது இதுதான். அந்த நிலையில் உன்னை நான் வச்சுட்டு இருக்கோம், நீ எப்படி வந்து மறுபடியும் இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லி மோட்ச நிலையை கூப்பிட்டு போகிறாரு. எல்லாமே பிறந்து பிறந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை தானே. அப்போ இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய மனம் உயர்ந்த நிலைக்கு போகும்போது நீங்கள் தெய்வம் அப்படின்ற நிலையை அடைஞ்சிருவீங்க, கடவுள் நிலையை அடைஞ்சிருவீங்க. உங்கள் இந்த ஆத்மாக்குன்னு ஒரு சில பவர் இருக்குது, வெளியில் இருக்கக்கூடிய பவர் அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பவரை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு மோட்ச நிலைக்கு முக்தி நிலைக்கு வழிவகுக்கும். அந்த மாதிரியான பர்சன் கிட்டே பேசுனா நமக்கு இப்போ பலன் தான். அவங்களோட இருந்து அதனால தான் சில மகான்கள் தன்னோட தொடவே விடமாட்டாங்க, டச் பண்ணவே விடமாட்டாங்க. ஏன்னா அந்த மௌன உபதேசத்தில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பக்கத்துலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா சேமித்து வச்ச ஆற்றலாம் காலில் உழுகும் போது அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, தொடும்போது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதை தாண்டி அவங்க தவநிலையிலேருந்து கொடுக்கணுன்ற தன்மையில் இருக்காங்க பார்த்தீங்களா. அதனால தான் அவங்க சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள்னு அவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயத்தை 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கக்கூடிய புண்ணியம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணியம். ஸோ இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய குறைஞ்ச ஒரு 10 பேருக்கு அதை அனுப்புங்க, புரியட்டும். அதுக்கப்புறம் அவங்க பார்க்கலையா கேன்சல் பண்ணிட்டு போட்டு அதை பற்றி வருத்தம் இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நல்ல விஷயத்தை, இந்த விஷயம் மட்டும் இல்லை, எந்த விஷயம் பார்த்தாலும் அதுக்கு உங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேர்கிட்ட ஷேர் பண்ணி அதற்குண்டான புண்ணியத்தை தேடிக்கங்க. நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறது புண்ணியம் தான், அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.